ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் பிளாக் என் சிஸ்டர் ஹலோ பேர் பாரதி ஸோ இவங்க நாங்கள் நைரோபியில் இருக்கோம் கென்யாவில் நைரோபியில் இருக்கோம் இவங்க எல்டோரட்னு இன்னொரு ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ ஒரு 6-7 மணி நேரம் ட்ராவலு ஸோ இவங்க இங்கே இப்போ நைரோபியிலேருந்து வீடு மாறி வந்திருக்காங்க ஸோ சிஸ்டரை பார்க்குறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ஸோ போவா ரெசார்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அனிமல்ஸ் பேர்ட்ஸு எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணு அனிதா அவ பேர் அனிதா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஒரு ஃபன் டேவாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு அதனால் வெளியில் வந்தோம் ஸோ வாங்க உள்ளே இங்கே நாங்களும் இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே எல்டோரேட் வந்து வர்றது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்குறோம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெருப்பு கோழி தான் என்ட்ரன்ஸ்லேயே முதல்ல நெருப்பு கோழி தான் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டும் மெயிலு ஃபீமெயில் ரெண்டுமா சேர்ந்து அழகாக அதுக்குன்னு ஒரு இடத்துல வந்து மேய்ஞ்சிட்டு நிற்கிது இங்கே பார்த்திங்கன்னா குரங்குங்களையும் பார்த்திங்கன்னா குரங்குங்க ஒரு வேறு வேறு விதமான குரங்குங்க வந்து தனித்தனியாக வச்சுருக்குறாங்க இது சாம்பல் கலரில் அப்படி இருக்குது இன்னொரு குரங்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் கருப்பாக இருக்குது அதில் ஒன்றே ஒன்று தான் அலையுது சுற்றிகிட்ருக்கு கேமரா போக அதுலேருந்து அதில் சாப்பிட்ற இது கொடுக்குறோம்னு நினச்சிக்கிட்டு அதை நோக்க முடியுது பஃபோனு ஸோ இந்த மூணாவது கூண்டில் பார்த்தீங்கன்னா பஃபோனு குரங்கு வந்து இருக்கு உள்ளுக்குள்ளார அடுத்து நம்ம மயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு கலர் பாருங்க சூப்பராக இருக்குது அங்கே வந்து இது ஆஷ் கலர் ஆஷ் கலர் மயில் வந்து அங்கே இருக்குது மயில் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் அது வந்து தோகை விரிக்கிற வரைக்கும் வெயிட் விரிக்குமா எப்போ விரிக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் பெருசு இதெல்லாம் குட்டி பக்கத்துலாம் ஆமையாக இருக்கு இது கிண்ணி கோழி கிண்ணி கோழி இங்கே பார்த்தீங்கன்னா கிண்ணி கோழி வந்து வச்சுருக்காங்க இந்த கேஸ் மயில் சவுண்டு கேட்குது பாருங்க ஸோ இந்த இதில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிண்ணி கோழிகள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க அந்த கிண்ணி கோழி நிறையா இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் கிரே பேரட் கிரே கலரில் இருக்குது அதோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 550 கிராம்ஸ் தான் இருக்குமா இதோட அந்த ரெக்கைய கிட்ட பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் அப்படிலாம் இருக்குது இந்த கிட்டக வருது இப்போ இந்த சைடு இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் உங்களுக்கு தெரியும் ஒயிட்டு கிரே ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரே தான் ஆனால் அதில் ஒயிட்டு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அழகாக இருக்குது அடுத்து குட்டி குட்டி ஆமைங்க இதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இதோட இங்கிலீஷ் நேமு சயின்டிஃபிக் நேம் இதெல்லாம் கிஸ் வஹீலியில் வந்து காசா நிறைய நாட்டுக்கோழிங்க இங்கே வளர்க்குறாங்க அனிமல்ஸுங்க எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறதுக்காக ஐயோ உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்குக்கா
நஷ்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க உடம்பு உடம்பு பிடிங்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் அது பிடிச்சிச்சுன்னா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே படுத்துருக்குது பாருங்க, ஒரே ஒரு உடம்பு தான் இங்கே இருக்கு, வேற எதுவும் செடிங்களெல்லாம் எதுவும் இருக்குதான்னு தெரியல. ஸோ இது 6 கிலோ போட்டிருக்காங்க, லைஃப் ஸ்பேனும் 15 வருஷம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. சோஃபியை வச்சு ஓடி வந்தோம், சடனாக சொன்னாங்க வேகமாக ஓடி வந்தோம். பார்த்தீங்கன்னா அழகாக தோகையை விரித்து செம்ம போஸ். செம்மையாக இருக்கு, அவ்வளோ நேரம் அப்படியே விரித்து வச்சிட்ருக்கு. சூப்பர் சம்மா. இது பார்த்தீங்கன்னா கென்யா ஜீன்வாங்க, கென்யா குக்கு அந்த மாதிரி வந்து, இது வந்து கென்யா குக்கு, கென்யா சிக்கன் சொல்லுவாங்க. இது இவங்க ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்க கென்யா சிக்கன் தான் சாப்பிடுவாங்க, பிராய்லர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, பாரதியோட ஹஸ்பண்ட் அவங்க, என்ன பேர், ஜான் சார் அவங்க பேர். ஸோ நம்ம யூடியூப்காக அண்ணனும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் அண்ணனுக்கு. மேலே குட்டி குட்டி குருவிங்க, அதாவது நிறைய கூடு குட்டி இருக்குங்க. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டெஸ் மரம் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, பெரிய முதல்ல ஒன்று படுத்துருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருக்கு. இப்போதான் நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம், ஏன்னா இங்கே வந்து எல்லா பாம்புங்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி இப்போ ஃபீலாக இருக்குது பாரதி சொல்லுங்க? ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து பாம்பே பார்த்ததில்லை, நீ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நீங்களே இங்கே கூட வந்து பாருங்கள். ஸோ உள்ளே போய் என்ன பாம்பு இருக்குது தான் பார்ப்போம். ஸோ வாங்க. மலைப்பாம்பு வந்து வச்சுருக்காங்க, நல்லா அவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்கன்னா படுத்துருக்கு. 2, 1 கருப்பு கலரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக எப்பயும் நம்ம மலை காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே நிறையா குட்டி குட்டி பச்சை பாம்புங்க, நிறைய மலைப்பாம்புங்க குட்டியும் இருக்குது. என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேபின் இந்த மாதிரி நிற்கிது பாருங்க, ஒரே ஒரு பாம்பு இருக்கு. ஸோ பாம்பு வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ கேமராவை பார்த்தோன்னே அது வந்துகிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, ஆஹா, இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நீளம் பாருங்க. அங்கே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் அது இருக்கும் கனிமாட்டம் எடுக்குது. வந்து இப்போ ஸ்கின் வேறு அறிமுகம் பண்ணுது, அதை பாருங்க மேலே வரைக்கும் போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கலர்ல இருக்கு பாம்பு, அதுவும் செம்ம நீளம் பாருங்க, பல 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 பலன்னு தெரியுது. அதோட சட்டைகள் எல்லாம் உரிச்சு போட்டுருக்கு, உரிச்சிருக்கு கீழே இருக்குது. எங்க பாருங்க போட்டு ஆமா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்க விசிட்டர்ஸ் வந்து போகும்போது அவங்களோடய கூட போகுது நடக்குது. பியூட்டிஃபுல்லாக
மசாய் அவங்களோட வீடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மசாய் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நான் கரெக்டா என்னோட ஹைட் அவ்வளவுதான், இங்க நிக்கிற என்னோட ஹைட்டுக்கு தான் இருக்கு இந்த வீடு பாருங்க. ஸோ இப்போ அனிதா வீட்டுக்குள்ளே போகலாமா? ஆ, போய் பார்ப்போமா. ஸோ அனிதா தான் ரொம்ப ஈகராக இருக்குது உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஸோ வாங்க. நிறைய மயில் இருக்குது, ஆனால் அதோடய கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். கழுத்து வரைக்கும் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் பாருங்கள், அது இருக்குது. அதோடய இறகுலாம் சின்னதாக இருக்குது, ஆனால் அது ஆஷ் கலரில் இருக்குது, சாம்பல் கலரில் இருக்குது. என்ன அதோட குட்டி நின்றுட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு அது ஜன்னல் தான், அது அது வந்து ஒருத்தர் உள்ளே போகணும், அது அப்படி வழியாக தான் உள்ளார போகணும் மாட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டில் இதில் வந்து என் பையனை உள்ளார அனுப்பலாம் அப்படின்னு, எப்படி உள்ளார போயிட்டு வெளியில் வரலான்னு நம்மளாம் போக முடியாது. மேல மூங்கில் குச்சி குட்டி குட்டி குச்சியை வச்சு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வளைச்சு அந்த குச்சிங்க உடையாத மாதிரியும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கட்டியிருக்காங்க. சரி வா, போலாமா. இங்கேயே இருந்துக்கிறியா அந்த வீட்டில் இருந்துக்கிறியா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சைஸ் வாரியாக வந்து முட்டை வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய முட்டை வந்து ஆஸ்ட்ரிச் அப்படிதான். இங்கே பாருங்கள், வரிசையாக முட்டை வச்சுருக்காங்க. ஸோ இந்த முட்டையெல்லாம் என்னென்ன முட்டைங்கன்னு சொல்கிறேன் இப்போ. இது வந்து ஆஸ்ட்ரிச் முட்டை பார்த்தீங்கன்னா, பீகாக் வந்து முட்டை வச்சுருக்காங்க. அது என்ன ஒட்டி வெளியே வெளியில் வருதுட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பறவை அந்த பீகாக்கு மயில் வந்து வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி தலை வந்து பார்த்தீங்கன்னா சப்பையாக இருக்குது பாருங்க. இந்த பாம்போடது இங்கே பாருங்க, அவ்வளோ பெருசாக தலையை இருக்கு, ஆனால் குட்டி தான் அது இல்லை. இது வந்து ஒரு ஒரு மீட்டர் இருக்குமா? ஒரு மீட்டர் அப்படி தான். 120 சென்டிமீட்டர் பாருங்க. இதுக்கு அந்த கரெக்டாக அதோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி இருக்குது. ஸோ அதனால இது பேர் டைனோசர் வைப்பு. ஓகே, மசாய் ஹவுஸ் பாருங்கள், இப்படி ஜஸ்ட் கர்வ் மாதிரி இப்படியே சும்மா வச்சுருக்காங்க வளைவாக. ஸோ லைட் போட்டா இருட்டாக இருக்குது. நான் உள்ளுக்குள்ளாரேன். இது வந்து ஆக்சுவலாக அவங்களோட அவங்க சமைக்கிற இடம்னு நினைக்கிறேன், இல்லை ரூமாக கூட இருக்கலாம் தெரியல. அடுப்பு நம்ம கல் வச்சு விறகு வச்சு சமைக்கிற மாதிரி இந்த இடம். ஸோ இங்கே தான் வந்து அவங்க சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எல்லாமே ஒரு கெஸ்ஸு தான். ஸோ அது அந்த இடம் மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட ப்ளஸ் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிளா, இல்லை அவங்க படுக்கிற இடமா, இந்த பெட்ரூம் படுக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க அதில். ஸோ பசங்க உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என் ஹைட்டு தான் நல்லா தலை குனிஞ்சு தான் வர மாதிரி இருக்கு. அடிட்டா சிங்க அடிக்குது பாரு, அனிதா சிங்க உள்ள வருது பாரு, பக்கத்துல இருக்கு பாரு. இல்ல நீ பயப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டையில் அந்த நம்ம மரக்கட்டை அடுப்புக்குன்னு யூஸ் போ அடுப்பு அரிக்கிறதுக்குன்னு வைக்கிற வச்சுருக்க கட்டையில் தான் அவங்க அதே ஒரு பெட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க பெட்டு. ஸோ ஒரு ஹாலு ஒரு பெட்டு பார்த்தாச்சு, ஒரு ரூம் மாதிரி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து இதுவும் ஒரு சின்ன ரூம் மாதிரி. இதுதான் மசாய் வீடு. போகலாமா வெளியில்?
போய் வச்சு. ஸோ இன்னும் அங்கே பக்கத்துலலாம் சின்ன சின்னதாக வீடு இருக்குமா. இப்போ நம்ம பார்த்த மசாய் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அவங்கள ஒரு வீடு சொன்ன பார்த்தோம். இப்போ வெளியில் நம்ம அந்த களி மண்ணால் தான் செவரு வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக ஓட்டைங்க தான் வந்து ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா அதே இது தான், மேலே நம்ம கூரை அப்படின்னு போடுற மாதிரி இவங்க வந்து கட்டை வச்சுட்டு அது மேலே சும்மா பூசி வச்சுருக்காங்க. அந்த ஒரு தகர மாதிரி ஒன்று தகரம் மாதிரி வச்சு தகரத்து மேலே கொஞ்சம் மண்ணை வச்சு பூசி அப்படி. இது வந்து இடம், இந்த கேவ் வந்து இந்த கேவ் சீட்டா காப்பாங்க. ஒன்றே ஒன்று தான் இருக்கு. தெரியுதா? பெரிய சிங்கத்தம் அக்கா அழுகிற சிங்கத்தை பார்த்து நல்ல பெருசு பெரிய ரெண்டு அப்படியே நடந்து போகுது பாருங்க. நாங்களும் அதோடய நடந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதோட வீட்டுக்குள்ளார போகுதுன்னு நினைக்கிறேன். அழகாக நடந்து போயிட்டு இருக்கு. செம்ம ஜோடியாக இந்த சைடு கார்னர்ல வந்து உட்காந்துச்சு. தெரியல நம்ம தீம் பார்க்கு இங்கே இங்கேயே உள்ளுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஒரு சைடு அனிமல்ஸு, ஒரு சைடு வந்து அங்கே பாருங்கள் தீம் பார்க் மாதிரி உள்ளே வந்து வந்திருக்கோம். இப்போ டார்டாய்ஸ் எக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்னேக் எக்கு. அது வெளியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறனால அந்த ஓடு மட்டும் அப்படியே சுருங்கி போய் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ இது வந்து பாம்புங்களுக்காகவே பார்த்திங்கன்னா தனியாக பிரத்யேகமான அறை செஞ்சு வச்சுருக்காங்க.